வெல்கம் டு ஃப்ளேவர்ஃபுல் டைம். இன்றைக்கி டேஸ்டியான ஈஸியான டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு முட்டைக்கோஸ் பொரியல் செய்ய போகிறோம். ரொம்பவும் நல்லா இருக்குங்க. விசேஷங்களில் இந்த மாதிரி முட்டைக்கோஸ் பொரியல் வைப்பாங்க. அது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டேன். சின்ன ஸ்பூனால் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். கடுகு 1 டீஸ்பூன் போட்டுட்டு உளுந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பொரியட்டுங்க. கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு பெருங்காயத்தில் கொஞ்சமாக போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி இருக்கேன். அப்புறமா வெங்காயம் 2 போட்டுடலாங்க. போட்டுட்டு வதக்கி விடுங்க. இது வந்து ரொம்ப ப்ரௌனாக அப்படின்லாம் ஆகணுண்டு ஒன்றும் அவசியம் இல்லை. கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போனாவே போதுங்க. இப்போ 1 ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு ஊற வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுக்கிட்டேன். முட்டைக்கோஸு 200 கிராம் இருக்குங்க. அதையும் போட்டுக்கிட்டேன். இப்போது உப்பு தேவையான அளவு மட்டும் போட்டுக்கோங்க. பாசிப்பருப்பு ஊற வச்சு போட்டாலே போதும் உங்களுக்கு. இந்த முட்டைக்கோஸோடு சேர்ந்து நல்லாவே வெந்துடும். இப்போ 2 சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் குக் பண்ண விடுங்க. அப்புறமா கிண்டி விட்டுட்டு ஓப்பன்லேயே குக் பண்ண விடுங்க. நீங்கள் ஃபுல்லாக குக் ஆகிற வரைக்கும் மூடி போட்டு குக் பண்ண வேண்டாம். அப்படி பண்ணும்போது ரொம்ப ஒரு மாதிரி நொச நொசன்னு அப்படி ஆகிடுங்க. கொஞ்சம் கிரன்ச்சியாக வேணும்னாங்க உங்கள் ஓப்பன்லேயே வச்சே குக் பண்ண விடுங்க. இப்போது 1/4 கப் துருவின தேங்காய் போட்டுக்கிட்டேன். அவ்வளோதாங்க. சூப்பரான முட்டைக்கோசு பொரியல் ரெடிங்க. இதில் சின்ன சின்ன டிப்ஸுங்க. வெங்காயம் வந்து நம்ம ஃபுல்லாக ப்ரௌனாக வதக்க வேண்டாங்க. கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இருந்தாவே போதும். அந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் நேரம் மட்டும் மூடி போட்டு வேக வச்சுட்டு அப்புறமா ஓப்பனில் வச்சு கிண்டி விட்டுட்டு வேக வச்சு எடுங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான முட்டைக்கோஸ் பொரியல் ரெடிங்க. நான் செஞ்ச இந்த முட்டைக்கோஸ் பொரியல் பிடிச்சதுனாக்கா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் ஃப்ளேவர் ஃபுல் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.